500 வருடங்களுக்கு பிறகு நான் மனிதன். நான் பிறந்தேன், வளர்ந்தேன், என்னை அறியாமல் சில சந்தோஷத்திற்காக சில உயிர்களை அளித்தேன். சில உயிரினங்களை அழித்து எனது ஆடைகளாக மாற்றினேன். சிலவற்றை எனது பொழுதுபோக்கு கருவிகளாகவும் சிலவற்றை உணவாகவும் உட்கொண்டேன். கருவிகளின் உதவியுடன் பல உயிர்களை அளிக்கத் தொடங்கினேன் எனது செல்வத்திற்காக. விலங்குகளை அளித்து பல செல்வங்களையும் எனது சந்தோஷத்தையும் பெற்றேன் ஆனந்தமாக. நிலத்தில் உள்ள கழிவுகளை எல்லாம் கடலில் கொட்டி கடலை நாசமாக்கி கடலில் உள்ள மீன்களை நிலத்தில் வாரி இறைத்தேன் எனது பெரும் வியாபாரத்திற்காக. காட்டுக்குள் வாழும் மிருகங்களையெல்லாம் அழித்து பேரும் புகழும் பெற்றேன். அவைகளை அடிமைகளாக்கியும் கொன்று காட்டினை அழித்தேன். பறவைகளையும் விலங்கினங்களையும் துரத்தி மரங்களையெல்லாம் காகிதங்களாக்கி வனமலையில் மிதந்தேன். நிலத்தை கட்டிடங்களாக்கினேன். இவ்வுலகத்தையே நேரத்தின் பார்வைக்குள் நெருக்கடிக்குள் உள்ளாக்கினேன். ஆளில்லா பல இயந்திரங்களை படைத்தேன். இயற்கையின் நேரத்தை எனது வியாபார நேரமாக்கினேன். மனிதனின் அன்றாட தேவைகளாகிய அனைத்தையும் அளித்து செயற்கைக்குள் செலுத்தினேன். எல்லா உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிக்கும் இயற்கையான மரபணுவிற்கும் எதிராக சோதனை என்ற பெயரில் மரபியல் தோற்றத்தை அமைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உயிரினங்களுக்கும் செலுத்தி அதிவேக வளர்ச்சி அடைய செய்தேன். பிறகு எனக்கு மட்டும் என்று அனைத்தையும் பெற்ற நான் கர்வ மகிழ்ச்சிகளுடன் செய்வதறியாத வெற்றிகளுடன் வாழ்க்கை என்ற என் சுயநலத்தில் உயர்ந்தேன், உயர்ந்தேன், உயர்ந்து கொண்டே இருந்தேன். இறுதியாக இவ்வுலகத்தையே சுற்றிவிட்டு பஞ்சபூதங்களையும் அழித்து நாசமாக்கி இவ்வுலகத்தையே தனது கைக்குள் ஆட்கொண்டேன். முடிவாக